பீகாரில் 94 தொகுதிகளில் தொடங்கியது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. தேர்தலில் ஓட்டு போட மக்கள் ஆர்வம். தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்கு 6000 கோடி ரூபாய் விடுவிப்பு. ஜிஎஸ்டி பற்றாக்குறையை ஈடுகட்ட மத்திய அரசு உதவி. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் 436 சிறப்பு ரயில்கள். பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க ரயில்வே துறை நடவடிக்கை. தமிழக அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. 291,000 தொழிலாளர்கள் பயனடைவார்கள். அமெரிக்காவில் இன்று மாலை துவங்குகிறது அதிபர் தேர்தல். நாளை காலை முடிவு தெரியும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பீகாரில் இன்று இரண்டாவது கட்ட தேர்தலில் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இருநூற்று 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டமாக நடைபெறும் தேர்தலில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது. இரண்டாவது கட்டமாக இன்று பாட்னா, வைஷாலி, சீதாமாரி, தர்பங்கா, மதுபானி உள்ளிட்ட 17 மாவட்டங்களை உள்ளடக்கிய 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். நக்சல் பாதிப்புக்கு உள்ளான ரகோபூர், பாரு, மினாப்பூர் உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு 4 மணி வரை மட்டுமே நடத்தப்படும். 2,86,00,000 வாக்காளர்கள் இன்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்கிறார்கள். 146 பெண் வேட்பாளர்கள், ஒரு திருநங்கை உட்பட 1,463 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 94 தொகுதிகளில் பிஜேபி 45 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 43 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதாதளம் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. லோக் ஜனசக்தி கட்சி 52 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 36 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 33 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 29 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இதைத் தவிர சிறிய கட்சிகளும் களத்தில் உள்ளன. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும். இதனிடையே இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அங்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக 54 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மாநில அமைச்சர்கள் 12 பேர் உட்பட 355 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலுக்காக 9,361 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 63,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். பிஜேபி காங்கிரஸ் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக மத்திய பிரதேசத்தை சுற்றியுள்ள மாநிலங்களின் எல்லைகளை மூடி சீல் வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தபோது அதிருப்தி அடைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்தனர். இதன் காரணமாக தங்களது பதவிகளை அவர்கள் ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. சீக்கிய மதத்தின் 4வது குருவான ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு முக்கியத்துவம் அளித்த குரு ராம்தாஸ் அனைத்து வகையான சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக பாடுபட்டவர் என்றும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சமூக நல்லிணக்கத்துடன் கூடிய சமுதாயத்தை அவர் விரும்பியதாகவும், அது அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நாளை முன்னிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோரும் சீக்கிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்.
நடப்பு நிதியாண்டில் தமிழகம் உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு 6000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டை மத்திய அரசு விடுவிக்க உள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் உரிய வட்டியுடன் சேர்த்து இந்த தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இது தவிர 12000 கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், ஆந்திரா, அசாம், பீகார், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒடிசா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் ஆகிய 16 மாநிலங்களுக்கும் தில்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த தொகை பிரித்து வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே அக்டோபர் 24 தேதி முதல் தவணை ஜிஎஸ்டி தொகையை நிதியமைச்சகம் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. அவசர கடன் உத்தரவாத திட்டத்தை மத்திய அரசு 1 மாதம் நீட்டித்துள்ளது. இம்மாதம் 30 வரை அல்லது இந்த திட்டத்தின் கீழ் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் வரை நீட்டிப்பு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கிலிருந்து கடந்த சில மாதங்களாக பெருமளவு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதாலும் கடனுதவிகளின் தேவை அதிகரித்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசின் அவசர கடன் உத்தரவாத திட்டத்தை இதுவரை பெற முடியாத மேலும் பல தொழில் முனைவோர் இதனால் பயனடைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்தது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கூடுதல் கடன்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான உத்தரவாதத்தை அரசு ஏற்றுக்கொள்கிறது. இதுவரை 2,03,000 கோடி ரூபாய் அளவிற்கு அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,48,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் ரயில்வே துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கபூர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடப்பாண்டில் ரயில் பெட்டி உற்பத்தி 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நாளொன்றுக்கு 3 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் நாளொன்றுக்கு 6 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுவதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களை ஒட்டி கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக ரயில்வே ஆணைய தலைவர் வினோத்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்டிகை காலங்களை ஒட்டி பொதுமக்களின் வசதிக்காக நாளுக்கு நாள் புதிய ரயில்களை இயக்கி வருவதாக கூறினார். கொரோனா தொற்று காரணமாக முன்பதிவு இல்லாத ரயில்கள் இயக்கப்படுவதில்லை என்று தெரிவித்த அவர், பொதுமக்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்த ரயில்களில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் 436 சிறப்பு ரயில்கள் வரும் 30 வரை இயக்கப்படும் என வினோத்குமார் யாதவ் தெரிவித்தார். கார்கில் லே பகுதியில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சியில் மத்திய காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2017-18 ஆண்டு முதல் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் காதி கிராம தொழில்கள் ஆணையம் சுமார் 1,000 சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் 8,200 அதிகமான வேலைவாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சிமெண்ட் கற்கள் தயாரிப்பு, இரும்பு பொருட்கள் உற்பத்தி, வாகன பழுது நீக்கும் மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இதில் அடங்கும். இந்நிலையில் லே பகுதியில் இளைஞர்களுக்கு உதவும் வகையில் புதிய வசதிகளை காதி ஏற்படுத்தி தந்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவோர் மின்னணு விலைப்பட்டியலை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யும் என்ஐசி இணையதளம் தொடங்கப்பட்டு 1 மாதத்திற்குள் 4,95,00,000 விலைப்பட்டியல் உருவாக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. ஜிஎஸ்டி செலுத்துவோரின் வசதிக்காக இணையதளத்திலேயே விலைப்பட்டியல் தயாரிக்கும் இந்த முறையில் இதுவரை 6,41,00,000 ரசீதுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி நடைமுறையை எளிதாக்கும் இந்த முயற்சியால் 27,000 அதிகமானோர் பயனடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு போக்குவரத்து கழகங்கள், மின் உற்பத்தி, நுகர்பொருள் வாணிபக் கழகம், தேயிலை தோட்ட கழக ஊழியர்கள் என தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் நிரந்தர ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொதுத்துறை நிறுவன சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு இந்த போனஸ் கிடைக்கும். 8.33% போனஸ் மற்றும் 1.67% கருணைத்தொகை என மொத்தம் 10% போனஸாக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 291,975 தொழிலாளர்களுக்கு 210,48,00,000 ரூபாய் போனஸ் மற்றும் கருணைத் தொகையாக அளிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 6, 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 5 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் 6ஆம் தேதி நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்கிறார். வரும் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொள்வதுடன் அரசு நலத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலர் சண்முகம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். வரதமா நதி, ஆழியாறு அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்தும் திண்டுக்கல் மாவட்டம் வரதமா நதி அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். கோரிக்கைகளை ஏற்று இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு வரதமா நதி அணையிலிருந்தும் இம்மாதம் 6ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை 160 நாட்களுக்கு ஆழியாறு அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவித்துள்ளார். விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மையுடன் உயர் மகசூல் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து பேசினார். திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது, சிறப்பு முகாம்கள் நடத்துவது உள்ளிட்ட பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வது, இரட்டை பதிவுகளை நீக்குவது, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அதிகமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்திருப்பதாகவும் இம்மாதம் 16ஆம் தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் கும்பகோணம் பகுதிகளில் 5 நாட்கள் தொடர் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒலிபெருக்கிக் கொண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. கலைக்குழுவினர் நடனமாடியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை விமான நிலையத்தில் நெதர்லாந்திலிருந்து வந்தடைந்த 2 பார்சல்களிலிருந்து சுமார் 400,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. நெதர்லாந்திலிருந்து இருவேறு பெயர்களிலிருந்து வந்த பார்சல்களில் சுமார் 100 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி உட்பட பிஜேபியிலிருந்து 8 மாநிலங்களவை உறுப்பினர்களும் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து தலா ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 1 மாநிலங்களவை இடத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவர் நரேஷ் பன்சால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் INS ஐராவத் போர்க்கப்பல் உணவுப் பொருள் உதவிகளை வழங்குவதற்காக சூடான் சென்றடைந்தது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நட்பு நாடுகளுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் அடிப்படையில் இந்திய போர்க்கப்பலான ஐராவத்
சூடான் நாட்டில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையில் 100 டன் உணவுப் பொருட்களுடன் சூடான் துறைமுகம் சென்றடைந்தது. இதேபோல் கடந்த மே ஜூன் மாதங்களில் முதலாவது மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் மாலத்தீவுகள், மொரிஷியஸ், மடகாஸ்கர் மற்றும் கொமோரோ ஆகிய நாடுகளுக்கு இந்தியா உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பிரபல வயலின் கலைஞர் டி என் கிருஷ்ணன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 92. ஆயிரக்கணக்கான இசை கச்சேரிகளில் பங்கேற்றுள்ள இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் சங்கீத கலாநிதி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். சென்னை இசைக்கல்லூரியில் பல்வேறு மாணவர்களுக்கு வயலின் கற்றுத்தந்த இவர் தில்லி பல்கலைக்கழகத்தின் இசை மற்றும் நுண்கலை பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 91.68% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கொரோனாவிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.68% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 53,285 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை நோயிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 745,794,798 உயர்ந்துள்ளது. மேலும் 496 பேர் உயிரிழந்துள்ளதால் பலி எண்ணிக்கை 122,607 அதிகரித்துள்ளது. தற்போது 561,908 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று ஒரே நாளில் 3,940 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 698,820 உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. நேற்று புதிதாக 2,481 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 729,507 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று 31 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,183 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 671 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 19,504 பேர் சிகிச்சையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 70,297 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன எனவும் இதுவரை மொத்தம் 1,99,519 மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,73,13,488 அதிகரித்துள்ளது. 3,40,26,790 பேர் குணமடைந்துள்ளனர். 12,11,017 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா,
கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசமணிக இந்தியா, கவசமணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 துவங்குகிறது. இந்திய நேரப்படி புதன்கிழமை காலை 5:30 வாக்குப்பதிவு நிறைவடையும். இந்த தேர்தல் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் 46வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறும் இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்டு டிரம்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான ஜோ பிடனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தேர்தல் நடந்தாலும் கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் அமெரிக்க மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். 9 கோடிக்கும் மேற்பட்டோர் முன்கூட்டியே தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். தேர்தல் நாளான இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் நாளை காலை தெரியவரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூசிலாந்து அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் நியமிக்கப்பட்டுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தனது நிர்வாகத்தில் 5 புதிய அமைச்சர்களை சேர்த்ததை அடுத்து பிரியங்கா ராதாகிருஷ்ணன் நியூசிலாந்தின் முதல் இந்திய வம்சாவளி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் பிறந்த 41 வயதான பிரியங்கா ராதாகிருஷ்ணன் தனது மேற்படிப்பிற்காக நியூசிலாந்து செல்வதற்கு முன்பு சிங்கப்பூரில் பள்ளி படிப்பை முடித்தார். பிரியங்கா ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 2017 தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்கானிஸ்தானின் காபூல் பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். காபூல் பல்கலைக்கழகத்தில் ஈரான் தூதர் உட்பட உயரதிகாரிகள் பலர் பங்கேற்ற புத்தக கண்காட்சியில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களால் கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை அறிந்து பாதுகாப்பு படையினர் உடனடியாக அங்கு விரைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தாரிக் அரியன் வெளியிட்டுள்ள செய்தியில் 20 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற சண்டையில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு தாங்கள் காரணம் அல்ல என தாலிபான்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். காபூல் பயங்கரவாத சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் ஆப்கானிஸ்தானுக்கு எப்போதும் இந்தியாவின் ஆதரவு தொடரும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலையும் அவர் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தானில் இம்ரான்கான் தலைமையிலான அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டாக போராட்டம் நடத்தி வருகின்றன. இதனால் கோபமடைந்துள்ள இம்ரான்கான் கட்சியைச் சேர்ந்த பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் பிரிகேடியர் இஜாஸ் ஷா தீவிரவாதம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார். தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டிய அமைச்சர் ஒருவரே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது சர்வதேச அளவில் பாகிஸ்தான் குறித்து தவறான எண்ணத்தை ஏற்படுத்திவிடும் என்று கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் அந்த அமைச்சர் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சமீபத்தில் அந்த அமைச்சர் தனது சொந்த ஊரான நான்கானா சாஹிப்பில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது எதிர்க்கட்சிகள் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டன. இம்ரான்கான் ஆட்சிக்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிரிவும் இணைந்து கூட்டாக அணி ஒன்றை அமைத்துள்ளன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெறும் பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் குரோஷியாவின் போர்னோ கோரிச் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போட்டி தரவரிசையில் 15வது இடத்தில் இருக்கும் அவர் முதல் சுற்றில் ஹங்கேரி வீரர் மாடன் பக்சோவிச்சை 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இனி வருவது வானிலை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C ஆகவும் பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகள் குறித்து காணலாம். தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெருவில் உள்ள உலக புகழ்பெற்ற மச்சு பிச்சு சுற்றுலா தளம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு நன்றி தெரிவிக்கும் பாரம்பரிய திருவிழா வண்ணமயமான ஒளி காட்சிகளுடன் தொடங்கியது. யுனெஸ்கோ அமைப்பால் இந்த சுற்றுலா தளம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏதன்ஸ் மலையில் இந்த சுற்றுலா தளம் அமைந்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 6 மாதங்களாக இந்த சுற்றுலா தளம் மூடப்பட்டிருந்தது. இந்த சுற்றுலா தளம் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் பெருநாட்டின் கலாச்சாரத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் சின்னமாக திகழ்வதாகவும் அந்நாட்டின் கலாச்சாரத்துறை அமைச்சர் அலிஜான்ரோ நெய்ரோ தெரிவித்துள்ளார். கரணம் தப்பினால் மரணம் விளைவிக்கும் ஆபத்தான வீர விளையாட்டுகளில் வெளிநாட்டவர்கள் எப்போதும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் பால்கன் நாடான ருமேனியாவில் ரெட்புல் சாகச மோட்டார் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. கரடுமுரடான மலைப்பாதை, காட்டு வழித்தடம், கருங்கல் மேற்பரப்பு, படிக்கட்டுகள் என வெவ்வேறு விதமான பாதைகளில் வீரர்கள் மிகவும் சாகசமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டினர். 3 நாள் நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து வருவது பத்திரிகை செய்திகள். லடாக் எல்லையில் 16,000 அடி உயரத்தில் உறையும் பணியில் வீரருக்கு அறுவை சிகிச்சை செய்து ராணுவ டாக்டர்கள் சாதனை. தினத்தந்தி. மின்சார மோட்டார் வாகனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள 100% வரி விலக்கு இன்று முதல் அமல். தினமணி. வேளாண் துறை அமைச்சராக இருந்த துரைக்கண்ணு மறைவை அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பு. தினமலர். தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் வெளியீடு. தினகரன். மத்திய அரசின் இ சஞ்சீவனி திட்டத்தில் ஆலோசனை பெறுவதில் தமிழகம் முதலிடம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் 94 தொகுதிகளில் தொடங்கியது 2ம் கட்ட வாக்குப்பதிவு. தேர்தலில் ஓட்டு போட மக்கள் ஆர்வம். தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் விடுவிப்பு. ஜிஎஸ்டி பற்றாக்குறையை ஈடுகட்ட மத்திய அரசு உதவி. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் 436 சிறப்பு ரயில்கள். பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க ரயில்வே துறை நடவடிக்கை. தமிழக அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. 291,000 தொழிலாளர்கள் பயனடைவார்கள். அமெரிக்காவில் இன்று மாலை துவங்குகிறது அதிபர் தேர்தல். நாளை காலை முடிவு தெரியும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.